நினைக்கிறேன் கேட்டுறோம் சார் எப்படி சார் இவருக்கு அந்த குட் பாய் இமேஜ்லயே இருக்காரு சார் யார்கிட்ட கேட்டாலும் உங்களை உங்களை மட்டும் வால் பாய் மாதிரி சொல்லிடுறாரு ஆனா அவர் கேக்குறாரு எப்படி அப்படின்னு வேற கேக்குறாரு அதிகமா பயப்படுறது யார் சார் உங்களோட நிஞ்சா மூவ்ஸ்க்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு தான் பயப்படுவாங்க சோ குட் பாய் ரெண்டு பேரும் குட் பாய் இவர் தான் பேட் பாய் அவர் தான் பேட் பாய் அவர்கிட்ட கேக்கலாம் இவங்க ரெண்டு பேர்ல யாரு குட் பாய் பேட் பாய் ஒண்ணுமே கேக்கல செக் 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 இவங்க ரெண்டு பேர்ல யாரு குட் பாய் யார் குட் பாயா சரண் குட் பாய் தாரக் பேட் பாய் ஏ அப்படியா சரண் என்ன என்ன ரொம்ப கௌரவமா வித் ரெஸ்பெக்டோட பாப்பாங்க இவர் வந்து எப்பவுமே இதான் இதான் வேலை எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க என்னோட ஹிந்தியில ஒரு வார்த்தை இருக்கு என்னன்னா அது கர் கா முருகி தால் பராபர் ஆனா வீட்டுல இருந்த கோழி தால் பராபர் தான் அது வீட்டு கோழி அது எல்லாம் ஆக்டிங் பா அவர்தான் சார் ஆமா செல் கச்சி கண்டிப்பா இருக்காது only rajmouli gar cell da allowed அவர் மட்டும் எடுத்துட்டு வரார சார் அண்ணா அவங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குல செல் போன்ல CG அதெல்லாம் வரும் இல்ல அதுதான் அதோட கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்கணும் இல்ல நான் சொல்லலையே கிரிக்கெட் நான் சொல்லல சரி போ நம்ம உங்களை எல்லாரும் நடிக்க வச்சுட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கார் லைட்டா இல்ல CG ஷாட்ஸ் பாத்துக்கார் ஓகே சரி யார் ரொம்ப பிடிக்கும் சார் கிரிக்கெட்டர் எந்த கிரிக்கெட்டர் ரொம்ப பிடிக்கும் இப்போ விராட் கோலி எங்ககிட்ட நிறைய இந்தியன் ஸ்டார் இருக்காங்க அவங்க எல்லாம் ஃபேன் இந்தியா ஸ்டாரா உங்க படங்கள்ல வரணும் அப்படின்றது கூட ஆசை சார் வேற ஒண்ணு இல்ல அதனால தான் அந்த பேரியர்லாம் நீங்க பிரேக் பண்ணி இங்க எங்க டீம்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்க நாங்க இன்னும் நாங்க என்ஜாய் பண்ணுவோம் தான் சார் தெரிஞ்சு கூட ஒரு இந்தியன் ஸ்டார் ஃபேன் இந்தியா ஸ்டார் எதுக்கே பாண்டுந்து அப்படி ஒரு கட்டம் எல்லாரும் ஏன் ஒருத்தர் எல்லாரும் வரணும் இல்ல ஏன் ஒருத்தர் சூப்பர் சார் இப்போ இப்ப ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம்னா அந்த ஊர்ல ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போவோம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பெஸ்ட் ஏதோ எடுத்துட்டு போவோம் இப்ப சென்னைக்கு வந்திருக்கீங்க சென்னை பொறுத்தவரைக்கும் சென்னை ஸ்லாங் வந்து செம்ம ஃபேமஸ் சார் உங்களுக்கு தெரியும் நீங்க சென்னைக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல ஆமா சோ அந்த சென்னை ஸ்லாங்ல நீங்க எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நாங்க சொல்றோம் நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணீங்கன்னா கூட போங்க சார் உங்களுக்கே ஏதாவது தெரிஞ்சா கூட சொல்லுங்க சார் இல்லைனா ரிப்பீட் பண்ணலாம் நீங்களே ஏதாவது சொல்றீங்களா சென்னையில நீங்க சொல்லுங்க நான் ரிப்பீட் பண்றேன் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போயிருக்கு ஜலபுல ஜங்கு ஜலபுல ஜங்கு ஏ டம டம டங்கு ஏ டம டம டங்கு டக் லைஃப்ல கிங்கு லைஃப்ல கிங்கு டான்ஸ் செட்டிங்கு dance setting avada sir sari ye jana pula sangi ye jana pula sangi sangla dilake dance setting solunga sir ye jala pula jangi ye jala pula jangi ye dama dama dangi ye dama dama dangi tag life la king yaru tag life la king tag life la king dance setting ha dance setting dance setting avada sir ye jala pula sangi ye jana pula sangi tag life la king பேசிக்கா அந்த பாட்டுக்கு நடிச்சு ஆடி ஹீரோவா டானா உட்கார்ந்துக்கிட்டு சார் நீங்க உங்கள் டயலாக் அது உங்கள் சார் நீங்க சொன்னோம் ஹாய் சிவா எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் எல்லாருக்கும் ஹாய் சார் இந்த லிரிக்ஸ் அவங்க சொல்ல சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் நாங்களா தான் சார் கேட்டோம் நான் கேப்ல நான் ப்ரமோஷன் பண்ணிட்டேன்னு நினைச்சிர கூட சார் நீங்க ப்ரமோஷன் பண்ணல அந்த படத்துல நடிச்சிருக்கானே விஜய் ப்ரமோஷன் பண்ணிருக்காரு பட் ஆக்சுவலா அதுல ஒரு லிரிக் இருக்குல தக் லைஃப்ல கிங் னு அது வந்து என்டிஆர் சாருக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் ஆக்சுவலா எனக்கு அந்த லைன் எனக்கு எழுதுனா அது ஜாலி ஆயிடும்
அவருக்கு எழுதுனா அது மாஸ் லிரிக்ஸ் ஆயிடும் அவ்வளவுதான் எப்பொழுதுமே தன்னடக்கம் சிவா அவங்க ரெண்டு பேருமே அத வந்து பேசிட்டாங்க டயலாக் மாதிரி பேசிட்டாங்க அத பாடிரலாமே ஒரு ரெண்டு லைன் நானா இன்னும் டைம் வேணுமா உங்களுக்கு செட் பண்றதுக்கு நா 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 உங்களுக்கு தெரியாத சட்டம் மட்டும் இல்லைனே குழந்தைங்க ரொம்ப நேரமா நிக்கறாங்க இந்த குழந்தைகளை கொஞ்சம் பாருங்கனா பாவம் அப்புறம் நம்ம பாடிடுவோம் நம்ம கனெக்ஷன் கனெக்ஷன் போயிட்டு இருக்க கார்ட் கனெக்ஷன் போயிட்டு இருக்காங்க அதனால என்ன பாட சொல்றீங்க இல்ல இல்ல அதுக்கு இல்லனே ஸ்டேஜ்ல ஸ்டேஜ்ல வந்து நீங்க என்ன பாடுறீங்களோ அது உங்க தங்களுக்கு தெரியாத சட்டம் மட்டும் இல்லை இப்போதைக்கு நீங்க தக் லைஃப் மொமெண்டா ஏதாவது ஒரு பார்த்தது ஏதாவது ஒன்னு சொன்னீங்கனா கூட ஹாப்பியா இருக்கும் நீங்க சொன்னீங்கல தக் லைஃப் மொமெண்ட் இவருக்கு செட் ஆகும் ஏதாவது ஒன்னு நீங்க அப்படி சொன்னீங்கனா இல்ல தக் லைஃப் மொமெண்ட்னா நான் சாரோட படங்கள் பாக்கும் பொழுதுலாம் அது அப்படிதான் இருக்கும் அது நீ இப்பவே கேட்றாதீங்க நான் ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக வச்சிருக்க கண்டென்ட் அது இல்ல இல்ல சரி போய் அங்க இங்கயே கேட்ற கூடாது நீங்க அங்க கேக்குறனால அங்க கேளுங்க என்ன வேணாலும் நான் சொல்றேன் டா டா அங்க போய்றா ஓகே थैंक यू so much थैंक यू ना थैंक यू ना